ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஏ லைன் குர்த்தி வந்து கட் பண்ண போகிறோம். லைனிங் மட்டும் நான் வந்து அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த குர்த்தி எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்கும். நீங்கள் எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே குயிக்காக போய் பார்க்கலாம். இது ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி லைன்ஸ் லைன்ஸாக வர மாதிரி இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்டர் கூட ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இந்த பார்டரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பார்டரை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஏ லைன் குர்த்தி, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு குர்த்தி, ஸ்லிட்டு இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த மெட்டீரியல், சிந்தட்டிக் மெட்டீரியல் தான். கிரேப் சில்க் டைப்பில் இருக்குது. ஸோ இதனுடைய லைனிங் தான் நான் வந்து அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் மெஷர்மெண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஃபுல் ஹைட் வந்து நான் வந்து 38 இன்ச் வைக்க போகிறேன். அவங்க வந்து ஆக்சுவலாக ஃபுல் ஹைட் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இறக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியலுடைய லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணி, நம்ம பார்டர் எப்படி அட்டாச் பண்ணுறோம் ஸோ அதனுடைய கால்குலேஷன் பண்ணி அவங்களுக்கு எந்த அளவு வச்சா சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து 38 இன்ச் வந்து வைக்க போகிறேன். இப்போ நம்ம யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கீழே வந்து கொஞ்சம் ஸ்லான் பண்ணி கட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்லான் பண்ணி கட் பண்ணுறத நம்ம யூஸ்வலாக கட் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வந்து ஸ்லான் பண்ணி கட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம ஒரு இன்ச்சில் நம்ம ஸ்லாண்டிங் பண்ணுவோம் அப்படின்னா, இதை வந்து கொஞ்சம் அதிகமாக நான் வந்து ஸ்லாண்டிங் பண்ணி கட் பண்ணுறேன். கீழே இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல் ஹைட் வந்து நான் 38 இன்ச் வைக்க போகிறேன். ஸோ இது லைனிங் அப்படிங்கிறதுனால 38 இன்ச் அப்படியே வைக்க போகிறேன். இப்போ இது லைனிங் அயன் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஆன் ஃபோல்டு என் பக்கம் இருக்குது, கரப்பகுதி ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நான் வந்து மடித்து போட்டிருக்கேன். ஸோ 38 இன்ச்சை நான் வந்து அப்படியே வந்து வச்சுக்கிறேன் ஹைட்டாக. ஸோ உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக தெரியணும் அப்படிங்கிறக்க கொஞ்சம் கீழே இறக்கி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். ஸோ மேலேருந்து இதனுடைய அளவை கால்குலேட் பண்ணி அதே 38 இன்ச்சு ஈக்குவலாக வர்ற மாதிரி நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு போகிறேன். அடுத்தது இவங்களுடைய பாடி ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 12.5 இன்ச். ஸோ நான் வந்து 12.5 இன்ச் கூட ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்திக்கிட்டு 13 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன். அந்த 1/2 இன்ச் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஷோல்டருக்கு 1/2 இன்ச் போகும் இல்லையா. ஸோ அதனால் 13 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் ஒரு, அதாவது வெய்ஸ்ட்டு ஹைட்டு பாடி ஹைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சிங்க அப்படின்னா எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த சீட் மெஷர்மெண்ட்டு வந்து 1/2 இன்ச் வச்சா ஜென்ரலாக எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். இதே ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவு மாறும். மீடியமான ஹைட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து பாடி ஹைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் 7 இன்ச் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்லிட்டு வைப்போம் இல்லையா, நார்மலாக கட் பண்ணுற சுடிதாரில் ஸ்லிட்டு வைக்கிற மாதிரியான அளவு. ஸோ இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டையும் குறித்ததுக்கப்புறமா சீட் மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 38 இன்ச்சு, அதை வந்து டிவைடட் பை 4 பண்ணியிருக்கேன். பண்ணால் நம்மளுக்கு 9.5 இன்ச் கிடைக்கும். ஸோ வந்து நான் ஒரு 9.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம யூஸ்வலாக மார்க் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஏ லைன் குர்த்திக்கு எந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு புரியிற மாதிரி என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக நான் இதையும் மார்க் பண்ணுறேன். வெய்ஸ்ட் வந்து 31 இன்ச்சு, 4 டிவைட் பண்ணிங்கன்னா 7.75 இன்ச் கிடைக்கும். ஸோ 7.75 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுபோக நம்மளுக்கு தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்டு ஆம்ஹோலெலாம் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டரை வந்து மார்க் பண்ணணும். இப்போ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக கேட்கல, ஒரு மீடியமான ஃபிட்டிங், ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஒரு கரெக்டான ஃபிட்டிங்கில் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இவங்களுடைய மிடில் செஸ்ட்டை தான் நான் வந்து கால்குலேட் பண்ணி இவங்களுக்கு செஸ்ட் ரவுண்ட் வைக்க போகிறேன். ஆனால் இவங்களுடைய ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை நான் கால்குலேட் பண்ணுறதுக்காக இவங்களுடைய அப்பர் செஸ்ட்டையும் நான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது நம்ம ப்ளவுஸுக்கு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரியான ஃபிட்டிங்கில் அப்பர் செஸ்ட்டு எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை பர்ஃபெக்டாக வைக்க முடியும். ஷோல்டர் கழுண்டு வர்ற ப்ராப்ளமெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம கரெக்டாக வைக்க முடியும். ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய அப்பர் செஸ்ட் வந்து 32 இன்ச்சு. இப்போது இவங்களுடைய பின் கழுத்து இறக்கம் வந்து 4 இன்ச்சு, ஃப்ரண்ட்டு நெக்கு 5 இன்ச்சு. ஸோ ஃப்ரண்ட்டு நெக்கும்
ரொம்ப டீப்பாக, அதாவது நம்ம யூஸ்வலாக வைக்கிற 6-6 மீடியமான ஹைட் உள்ளவங்களுக்கு 6-6 வச்சா சரியாக இருக்கும். ஆனால் இவங்க முன்கழுத்து அவ்வளோ வேண்டாம், கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ முன்கழுத்தும் கொஞ்சம் 5 inch தான் வச்சுக்க போகிறோம். அதாவது 5 means 4.5 plus 1/2 சீம் அலாவன்ஸோட சேர்த்து தான் சொல்கிறேன், 4 inch plus 1/2 5 inch வைக்க போகிறோம். பேக் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3.5 inch கேட்டிருக்காங்க, 3.5 plus 1/2 4 inch நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ இப்போது 3.5 inch அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஷோல்டர் வைக்கணும். ஸோ ரொம்ப இறக்கமாக இருந்ததுன்னா நம்ம ஷோல்டரை வந்து குறைக்கணும். ஸோ அந்த கால்குலேஷன் படி நம்ம வச்சுக்கலாம். 32 inch வந்து 8 நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 inch கிடைக்கும். ஸோ அந்த 4 inch கூட நான் வந்து ஒரு 2.5 inch வந்து ஆட் பண்ணுறேன். இது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்மளுடைய கழுத்து இறக்கத்தை பொறுத்து தான் நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 inch கூட நான் ஒரு 2.5 inch ஆட் பண்ணி 6.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய சுடிதாரினுடைய ஷோல்டர், ஹாஃப் ஷோல்டர். அடுத்தது இவங்களுக்கு வந்து கழுத்தினுடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 2.75 inch வந்து வைக்கிறேன். இதுவும் எல்லாமே நம்ம சீம் அலாவன்ஸோட சேர்த்து தான் நம்ம வந்து வைக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஹோல் ரவுண்டு வைக்கலாம். ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 15 inch இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 6 inch ஒரு மார்க் பண்ணுறேன், 7 inch ஒரு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி 6.5 ஒரு மார்க், 7 ஒரு மார்க். ஃபஸ்ட்டு 6 inch மார்க்கிங்கில் உங்களுடைய செஸ்ட் ரவுண்டு 34, அதாவது மிடில் செஸ்ட்டு சொல்கிறேன், மிடில் செஸ்ட்டு 34 inch 4 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 8.5 inch கிடைக்கும். ஸோ அந்த 8.5 inch வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டேன். தையலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 inch எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். ஸோ இங்கே வச்சா அதே ஷோல்டர் 6.5 inch இங்கேயும் நான் வந்து வைக்கிறேன், 6.5 inch வைக்கிறேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி லைன் போட்டு அந்த எல் ஷேப் ஷோல்டருக்கு கொண்டு வந்துடலாம், ஆம்போலுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம இங்கிருந்தே குறையாமல் கொஞ்சம் மேலேருந்தே இப்படி இருந்தே நம்ம கொஞ்சம் அவுட்டரில் இப்படி கொண்டு வரலாம். ஷோல்டர் இது சுடிதார் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி குடைஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும், ரொம்ப குறையணுங்கிற அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பேக் நெக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 3.5 inch தான் வைக்க போகிறோம், 3.5 plus 4 1/2 அந்த மாதிரி தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் இப்படி வச்சிங்களே சரியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஆம்போல் 15 1/2 7.5 inch. ஸோ அந்த 7.5 inch வருதா அப்படின்னு பார்க்கலாம். 7.5 inch 7.5 வரணுங்கிற அவசியம் இல்லை, நம்மளுக்கு 7.25 இல்லை 7.25 ஒரு பாயிண்ட் கம்மி அந்த மாதிரி வந்தாலே சரியாக இருக்கும். தைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுக்கு 7.5 inch இருக்கும். அதே மாதிரி ஆம்ஹோலில் வந்து சுடிதாருக்கு அளவு எடுக்கும்போது ஆம்ஹோல் வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு, ப்ளவுஸ் அளவுக்கு ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸ் விட்டு எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது தான் எனக்கு இந்த அளவு கிடச்சிருக்கு. ஸோ மேலே ஷோல்டருக்கு 1/2 inch விட்டுட்டு நம்ம அளந்து பார்க்கலாம். பாருங்கள் 7.5 inch கரெக்டாக வருது. ஸோ இது தைச்சு முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு 7.5 அந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த மார்க்கிங் எல்லாமே பர்ஃபெக்டான மார்க்கிங். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம ஈஸ் அலாவன்ஸ் நம்ம விடணும். ஈஸ் அலாவன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 inch அளவுக்கு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல தான் நம்ம நாச்சஸ் போட போகிறோம், இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஈஸ் அலாவன்ஸ் கண்டிப்பாக விட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் அது லூஸாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணால் கூட நம்ம வந்து அவங்களுக்கு மறுபடியும் டைட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ ஆம்ஹோலோட மெஷர்மெண்ட் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த 7 inch மார்க் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ சைடு வந்து நம்ம இது வரைக்கும் இப்படி கொண்டு வந்துடலாம். இப்போ நார்மல் சுடிதார் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கிருந்து ஒரு 1.5 inch எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த ஷேப்பை இப்படி கொண்டு வந்து அதுக்கப்புறம் கீழே நம்ம இப்படி கொண்டு வருவோம். பட் இது வந்து 7-line குர்த்தி அப்படிங்கிறதுனால இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நம்ம இந்த எண்டு வரைக்கும் நம்ம கொண்டு போயிடலாம். இந்த எண்டு வரைக்கும் நம்ம இந்த மார்க்கிங்கை அப்படியே கொண்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து 7-line குர்த்திக்கு மெஷர் பண்ணி நம்ம மார்க் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்டிங் வந்து இப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படியே நம்ம கொண்டு போயிடணும். இந்த இடத்துல ஒரு 1/2 inch அளவுக்கு நீங்கள் சீம் அலாவன்ஸ் மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். இது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து இது வரைக்கும் ஒன்றா கொண்டு வந்துட்டு, அதாவது ஒரிஜினலையும் லைனிங்கையும் ஒன்றா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கிருந்து பிரித்து அடிச்சிக்கலாம். லைனிங் தனியாகவும் ஒரிஜினல் கிளாத் தனியாகவும் நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபிட்டிங் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா
இதில் இருக்கிற இதே அகலத்தை நம்ம வந்து ஒரிஜினலி வைப்போம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து லைனிங் அப்படிங்கிறதுனால நம்ம இருக்கிற அளவை நம்ம அப்படியே வச்சுருக்கோம். அதே நம்மளுக்கு மெயின் ஃபேப்ரிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், நம்மளுக்கு அகலம் அதிகமாக கிடைக்கும். அதனால் நம்ம வெட்டும் போதும் இது வரைக்கும் மட்டும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து அதில் எவ்வளோ ஃப்ளேர் கிடைக்கிதோ அதில் எந்த அளவுக்கு அகலம் இருக்கோ அந்த அகலத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ ஜாயின் பண்ணும்போது இது வரைக்கும் மட்டும் நம்ம ஒன்றா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா லைனிங்கில் இருக்கிற அந்த அகலம் வந்து கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா அந்த மெயின் கிளாத்தில் இருக்கிற அகலம் வந்து லைனிங் கிளாத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஃப்ளார் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போவும் கண்டிப்பாக நாச்சஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. நாச்சஸ் போட்டிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேயும் நீங்கள் பேக் டாட் பிடிக்கிறீங்க அப்படின்னா பேக் டாட்டுக்கு உண்டான மார்க்கிங்கையும் நம்ம பண்ணிக்கலாம். மேலேருந்து பாடி ஹைட்டு 12.5 கூட 6 இன்ச் சேர்த்தி 13 இன்ச் தான் இவங்களுடைய பாடி ஹைட்டு. ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு வெயிஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7.75 இன்ச் இல்லையா, அந்த 7.75 பாதி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.75 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். ஸோ 3.75 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து 3.75 இன்ச் மேலேயும் கொஞ்சம் தூரம் தள்ளி 3.75, இங்கேயும் கொஞ்சம் தூரம் தள்ளி 3.75. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். கீழேயும் 4.5 இன்ச் ஒரு மார்க். டோட்டலாக இதனுடைய லென்த்து 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து நீடில் மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த அளவுகளும் மாறாமல் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்களே ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வேலை செய்கிறவங்கக்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணாலும் சரி, ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் இது வரைக்கும் மட்டும் நீங்கள் நீடில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். பேக் டாட்லேயும் வந்து நீடில் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்கில் மட்டும் டாட் வேணுன்னா பேக்கில் மட்டும் பிடிச்சிக்கோங்க, இல்லை ஃப்ரண்ட்லேயும் டாட் வேணுன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் கூட பிடிச்சிக்கலாம். மோஸ்ட்லி பேக்கில் மட்டும்தான் வந்து பிடிப்பாங்க. ரொம்ப ஃபிட்டிங் எதிர்பார்க்குறவங்க மட்டும் ஃப்ரண்ட்டில் பிடிச்சிக்கலாம். பேக் நெக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ச்சு, ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து அதாவது சீம் அலாவன்ஸோட 4 இன்ச்சு, ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து 4.5 ப்ளஸ் 5 இன்ச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து கேன்வாஸ் வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா சிந்தட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால கேன்வாஸ் வச்சா கொஞ்சம் அந்த ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறக்காக கேன்வாஸ் வச்சுக்க போகிறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து ஆம்ஹோல் வளைவு அந்த குடஞ்சி வெட்டுற பகுதியை வந்து கட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் நான் வந்து ஃப்ரண்ட்டு ஆம்ஹோலை வந்து குடஞ்ச மாதிரி வெட்டிக்கிறேன். ஸோ குடஞ்சி வெட்டின பகுதியை வந்து ஃப்ரண்ட்டுன்னு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது வந்து தெரியும். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து ஒரிஜினல் ஃபேப்ரிக் மேலே எப்படி போட்டு கட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். அது கூட நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 10 இன்ச்சு கேட்டிருக்காங்க. ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5.5 இன்ச்சு கேட்டிருக்காங்க. ஸோ 10 இன்ச்சு அப்படிங்கும்போது நம்ம இங்கேருந்து அளந்து பார்க்கலாம். 10 இன்ச்சுனா நம்மளுக்கு ஒரு 11 இன்ச் போல் கிடச்சா போதும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து 11 இன்ச் வர மாதிரி பார்த்துக்கிறேன். இப்போ லைனிங் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணதுனால தான், அதாவது கீழ்ப்பகுதியை வந்து மேலே ஆன்ஃபோல்டு கிட்ட வராமல் கீழாலேயே நம்ம கட் பண்ணதுனால இந்த இடம் நம்மளுக்கு ஆன்ஃபோல்டாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இங்கே ஷார்ட் ஸ்லீவாக இருந்தாலும் சரி, பாருங்கள் இப்போ ஒரு எல்போ ஸ்லீவு. ஸோ இது கட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஃபேப்ரிக் வந்து ஜாஸ்தி கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கிளாத்தை வந்து நம்ம வந்து மிச்சம் பண்ணி பழகணும். தேவையான அளவு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 ப்ளஸ் 1 11 இன்ச் வைக்கிறேன் ஸ்லீவுடைய லென்த்து. அதே 11 இன்ச்சை கீழே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவுடைய ரவுண்டு வந்து 5.5 இன்ச் இல்லையா, நம்மளுக்கு கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் வரும். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 3.5 இன்ச் வந்து கம்மி பண்ணுறேன். இவங்களோட ஆம்ஹோல் அளவுக்கு 3.5 இன்ச் கம்மி பண்ணுறேன். ஸோ மேலேருந்து இவங்களுடைய ஆம்ஹோல் வந்து 7.5 வரும். அதாவது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு 7.75 மாதிரி கிடைக்கும்.
ஸோ அந்த 7 1/4 எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கு நீங்கள் அதாவது பாடியில் எந்த அளவு தையலுக்கு அளவு விட்டிங்களோ அதே 2 இன்ச்சை எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்த இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரொம்பலாம் குடைய வேண்டியதில்லை. சுடிதாருக்கு சும்மா மேலோட்டமாக நீங்கள் வந்து போட்டிங்கன்னா போதும், ப்ளவுஸ் அளவுக்கெல்லாம் குடையணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்த வந்து நான் வந்து லைனிங்கில் வந்து ஜாயிண்ட் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த இடத்த நாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு முன்பகுதி அந்த ஆம்போல் வளைவுக்காக நம்ம வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சென்டரில் நாட்ச் போட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட் ஆம்போலுக்காக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் ரொம்ப அதிகமாக குடஞ்சு வெட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சமாக நீங்கள் குடஞ்சிக்கிட்டீங்கனாலே போதும். சுடிதார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப குடையணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை, பாருங்க இந்த அளவுக்கு மட்டும் குடஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். ஸ்லீவோட ரவுண்டு 5.5 இன்ச்சை நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்லீவை கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேலே போட்டு கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அந்த பார்டரை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து சுடிதாருடைய ஹைட்டுக்கு வர்ற மாதிரி நான் வந்து ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். பார்டர் கட் பண்ணி போட்ட மிச்ச பகுதி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணும்போது சிந்தட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக உள்ளேயெல்லாம் எதுவும் கிளாத் வந்து சிக்கிராமல் கவனமாக பார்த்துக்கோங்க. லைனிங்கை அப்படியே போட்டுட்டு ஹைட் வைஸ் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கீழே எந்த அளவுக்கு லைனிங்கை ஸ்லாண்டிங்காக கட் பண்ணியிருக்கிறோமோ அதே அளவுக்கு மெயின் ஃபேப்ரிக்லேயும் நம்ம வந்து ஈவனாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். வெயிஸ்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் ஈவனாக வந்துட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலத்தை லைனிங்கை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃப்ளேர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து இதை கட் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம பார்டர் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்லீவையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒட்டு இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. லைனிங்கில் மட்டும் நம்ம ஒட்டு போட வேண்டியது இருக்கும்.